பாருங்கண்ணா. நானும் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏதோ ஒன்று விற்க ட்ரை பண்ணுறோம், சீக்கிரம் கொடுத்துட்றோம். என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஆஃபீஸ் ரிசப்ஷனுக்கு கேட்டிருந்தான், போகிறீங்களா? ஹலோ, மிஸ்டர் கர்ணா உங்கள் நம்பர் கொடுத்தாரு. என் பேர் செல்வி. சொல்லுங்கள் மேடம். ரிசப்ஷனிஸ்ட்க்கு வேக்கன்ட் இருக்குன்னு சொன்னாரு. ஆமாம், என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதுக்கு முன்னாடி எங்கேயாவது வேலை பார்த்துருக்கீங்களா? எங்கள் ஊரில் ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன், ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுக்கு கிளாஸ் எடுத்தேன். சேலரி எவ்வளோ வாங்கினீங்க? 8000 ரூபா. எங்கள் ஆஃபீஸில் ரிசப்ஷனிஸ்ட்டு தான் ஆள் பார்க்குறோம். மாடர்னாக ட்ரெஸ் பண்ணணும், மினிஸ்கர்ட்லாம் போடுவீங்களா? ஹலோ சொல்லுங்கள் சார். சேலரி 25,000. 25,000? ஆமாம் மேடம். 8 hours தான் டியூட்டி. ஈவினிங் 4 o'clock டு 12 o'clock. நைட்டு 12 மணிக்கா? ஆமாம் மேடம். டே ஷிஃப்ட்லாம் இல்லையா? டே ஷிஃப்ட்டுக்கு 20,000 ரூபா தான் சேலரி. கர்ட்னா எப்படி? கர்ட்னா இந்த ஏரோஸ்பேஸ்லாம் போடுவாங்கள்ல அந்த மாதிரி. உங்கள் ஹைட்டு? 5.3. உங்கள் வெயிட்? 50. உங்கள் சைஸ்? 25,000 ரூபா சேலரி. இன்சென்டிவ் 15,000 ரூபா வரும். உங்கள் ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. மினிஸ்கட் போட்டோ மாதிரி ஃபோட்டோ வந்து அனுப்புங்க. 6 மாதத்தில் இன்க்ரிமெண்ட்லாம் வரும். வெளியில் காலிங் பில் இருக்கே, பார்க்கல? கேட்டுட்டு உள்ளே வரணும்னு மேனேஜ் தெரியாதா? எதுக்கு வந்திருக்கீங்க? வட்டி பணம் தான் கொடுத்தாச்சுல்ல. அவர் வெளியில் போயிருக்காரு. தெரியும், உக்காரு உக்காருமா. ஏன் அட உக்காருமா? நீ என்னமா ரொம்ப பண்ணுற? ஒன்னா இருக்கிற வீடியோ. கையத்தை போட்டு சாவியை கொடுத்துட்டு கிளம்புற வழியா பாரு. ஏதாவது யோசிச்சு பிரச்சனை பண்ணா மான கப்பல் ஏறிடும். என்ன ரொம்ப யோசிக்க வைக்காத என்ன? என்ன ஒரு 650 ஸ்கொயர் ஃபீட் இருக்குமா? போடுறி.
என்ன சொன்னா? வடியும் போட்டா போலையே. அப்படியா? அப்படி எப்படி கேட்டு பார்த்துட்டேன். அப்படி இப்படி கேட்டியா? சேட்டை கேட்க வேண்டியதானே. எப்படி வரியாண்ணா? இதுக்கு போய் ஏன் இவ்வளோ யோசிக்கிற? கேமரா வச்சிட வேண்டியதானே. எங்கே? அவள் வீட்டு பெட்ரூமில். அவன் புருஷன் கூட இருக்கிறதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது. அவள் பணத்துக்கெல்லாம் முடியற மாதிரி தெரியல. பிளான் பண்ணுவோம். ஏய், ஏன்டா அப்படி இருக்க? ஒரு 2 லட்சம் ரெடி பண்ணி கூட்டுறீ. என்னடா 2 லட்சம் ரூபாய்க்கு நான் எங்கடா போவேன்? ஏண்டி, எனக்கு ஒன்று விட்டா யாரடி இருக்கா? என் பொண்டாட்டி இருக்கிற டேரத்தில் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன். ஒர்க் அவுட் ஆச்சுன்னு வை, ரெண்டு பேரும் ஃபாரின் செட்டில் ஆயிடலாம். ஏதாவது பண்ணடி. ஸ்கூட்டியை ஓட்ட முடியல, முதல்ல கார் வாங்கணும். வாங்கிடலாம் வாங்கிடலாம். பொறுமையாரு, எங்க போயிருவா? என்னம்மா, உன் புருஷன் பணத்தோட வரனாரு? போன் பண்ணா சுவிச் ஆஃப் வருது. சீனா அடமான வச்சு உங்களுக்கு பணம் கொடுக்க தான் வந்தாரு. சரி, வரும்போது யாரோ பறிச்சிட்டாங்க சார். இதை நான் நம்பணுமா? நான் ஒன்று சொல்லவா? இந்த மாதிரி கதை சொல்றத விட்டுட்டு பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு என்ன செய்யலாம்னு யோசி. திருவள்ளூர் கிட்ட 10 சென்ட் இடம் இருக்கு. அந்த டாக்குமெண்ட் வேணா வச்சுக்கோங்க, பணம் கொடுத்துட்டு வாங்கிக்கிறோம். எடுத்து வச்சு நான் என்ன பண்றது? அட்வான்ஸ் 50,000, வட்டி 15,000. நாளைக்கு காலையில் என் வீடு தேடி வரணும். நான் அங்கே வந்தால் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். வெளியே போயிருக்காரு. ஒரு நிமிஷம். ஹாலில் வெயிட் பண்ணுங்க.
எப்போ தர்றதுதான் ஐடியா? உன் புருஷன் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டாரா? நான் ஒன்று சொன்னால் கேட்பியா? என் கூடவே இருந்துறியா? உன்னை சந்தோஷமாக வச்சுக்கிறேன். நான் சொன்னது உனக்கு புரியும் நினைக்கிறேன். நல்லா யோசிச்சு சொல்லு. தெரியல செல்வி, நான் நாளைக்கால வரேன், பேசுவேன். புரியல? வேண்டாம், வீட்டுக்கு வராதீங்க. நீங்க கர்ணா போன் பண்ணி எடுக்கல, அவர் வீட்டுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணா என்ன பண்றது? நான் பாத்துக்கிறேன். நீங்க வக்கீல பார்த்து சீக்கிரம் இடத்த சேல் பண்ற வழிய பாருங்க. விழுப்புரம் போயிட்டு வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க. வச்சிடுறேன். என்ன முடிவு பண்ணிருக்கேன்? உனக்கு பிடிக்காம வலுக்கட்டாயமா உன் கூட இருக்கிறதுக்கு எனக்கு ஆசை இல்ல. உனக்கு என்ன தேவையோ நான் பண்றேன்னு சொல்றேன்ல. ப்ளீஸ் நா, இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. நா என்ன அண்ணான்னு கூப்பிடாதன்னு சொல்றேன்ல. ப்ளீஸ் சார், சீக்கிரமே கேஸ் முடிஞ்சு இடம் உங்க கைக்கு வந்துடும். உங்களுக்கு வட்டியும் முதலமா சேர்த்து செட்டில் பண்ணிடுறோம். என் புருஷன் இமேல உசிறியே வச்சிருக்காரு. உனக்கு எப்படி சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. நீ சாயங்காலத்துக்குள்ள வண்டியை கொடுத்துட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணு, இல்லைனா நாளைக்கு நீயே கிளம்பி என் வீட்டுக்கு வந்துடு.
ஹலோ, எங்க இருக்கீங்க? ஒர்க் ஷாப்ல. ஏன், என்னாச்சு? இன்ஜின் ஃபால்ட் பாத்துட்டு இருக்காங்க. சாப்பிட்டீங்களா? ம், சாப்பிட்டேன். நீ? சமையல் ஆயிட்டு இருக்கு. கர்ணா ஃபோன் பண்ணாரா? பண்ணல, அதான் பயமா இருக்கு. வண்டியை தூக்கி வரணும். ஒரு வாரம் டைம் கேட்டிருக்கேன், அதுக்குள்ள ஏதாவது பண்ணலாம். அட்வொகேட் ஒருத்தர் இடம் வாங்கிக்கிறேன்னு சொன்னார்ல, அவர்கிட்ட பேசுனீங்களா? என்ன சொன்னாரு? ஃபோன் ட்ரை பண்ணேன், பிஸியா இருக்கு. அவரை பார்க்க தான் போறேன். ஒன்றும் கவலைப்படாத, சீக்கிரம் ரெடி பண்ணிடுறேன். ஏன் லேட்டு? ஃபோன் பண்ணோடனே கிளம்பி வர வேண்டியது தானே? டிராஃபிக்கு, பஸ் பிடிச்சி வர வேண்டாமா? ஏன், ஸ்கூட்டி என்னாச்சு? வித்துட்டேன். என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் இருக்காரு. அதான் இப்போ எதுக்கு உன் புருஷனை பற்றி பேசுற? ஏன், நீங்க தான் எனக்கு ஒரு வண்டி வாங்கி தருது. என்ன வண்டி ஓட்டுவ? ஓகே, பாய். பேசு. என்ன பேசுறதுன்னு தெரியலையா? நான் உன்கிட்ட என்னெல்லாம் சொல்லணும் அதை அப்படியே சொல்லு. இப்ப நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்லு. என்ன வேணா சொல்லு. கர்ணா ஃபோன் பண்ணாரா? நான் கூப்பிடுறேன். ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஹலோ, என்ன வேணும் சொல்லு. உன்னை இழுத்து பிடிச்சி உன் விருப்பம் இல்லாம உன் கூட இருக்கிறது எனக்கு ஆசை இல்லை. என் கூடவே இருந்துறியா? அவனை ஏன் பார்த்துட்டு இருக்க? அவனை பார்த்ததுனால்தான் உனக்கு இவ்வளவு பிரச்சனையும். என்ன பாரு, உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறேன். இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு. இங்க பாரு, நான் சண்டை போடுற மூட்ல இல்ல, ரொமான்ஸ் பண்ற மூட்ல இருக்கேன். இன்ன பார்த்தா பாவமா இல்லையா? பணத்துக்காக நீ படுற கஷ்டத்தை பார்த்தா பாவமா தான் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ. அப்ப என்ன கிளம்ப சொல்றியா? இது என் வீடு, அவன் வரட்டும். காரை வாங்கிட்டு வீட்டை விட்டு துரத்திடறேன். வந்துருவாரு. அப்போ நீ ஏன் வீட்டுக்கு வா?